ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா தமிழ் சேனல். துணிவு படத்துடைய ட்ரைலர் ரிவ்யூ போட்டிருப்பேன், ரொம்ப சூப்பராக பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போது துணிவு படத்துடைய சென்சார் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னென்ன விஷயம்லாம் தூக்கியிருக்காங்க, என்ன விஷயம் நடந்திருக்குன்றதை நான் ரிவ்யூவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையை தான் நம்ம தியேட்டரில் கேட்டோம், என்ன நடக்கிறது, ஐயோ தலைப்பன்ஸ் கொந்தளிச்சு பேசுவானுங்க. சென்சார் டீம் சில பேருக்கு தோணும், சென்சார் டீம் வந்து ஏதாவது தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டாக படத்துக்கும் ஆகலாம், மக்களாகிய நம்மளுக்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ சில பேர் வந்து மூவிலேருந்து எடுத்துப்பாங்க, சில பேர் தப்பான சில மட்டும் எடுத்துக்க ஆளாக இருக்காங்க மூவிலேருந்து கூட, அது மாதிரி எடுத்துக்காட்டாக இருக்கிறதுனால தான் செஞ்சா டைம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏயு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோட எடுவேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 145 நிமிஷம் 48 செகண்ட் வருது ஒரு படம். ஸோ உங்களால் கன்வெர்ட் பண்ணோன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் 48 செகண்ட் வர படம் டியூரேஷனு. ஸோ சூப்பராக வெடித்தனமாக இருக்கின்ற மாதிரி நிறைய ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேசிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் கொஞ்சம் ஓர வச்சுருவோம். நம்ம இதில் நடக்கக்கூடிய விஷயத்த நான் ஃபோனில் வச்சு சர்டிஃபிகேட்டை அதை அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், இங்கே அவங்க ப்ளே கூட பண்ணுறேன் பாருங்க விஷயம்லாம். ஸோ போகலாமா? டி பாலமுருகன்றவர் தான் வந்து சென்சார் டிபார்ட்மெண்ட்லேருந்து சைன் பண்ணி அத்தாரிட்டி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்க்ளைமர் போடுவோம் தெரியுமா, ஸ்மோக்கிங் ஜோன் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அந்த பாயிண்ட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 8 செகண்டை வந்து ஒரு விஷுவல் பாயிண்ட்லாம் அங்கே வரப்பையும் 14 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் விஷுவலாகவே வந்து டிஸ்க்ளைமர் போகிற இடத்துல மட்டும். வினய் மகாதேவோடைய 2.0 வருஷம் மாதிரி தோணுது, நிறைய கெட்டவத்தை பேசியிருக்காரு நம்ம தலை அவர்கள். ஸோ அவருக்கே வந்து கெட்டவத்தை பேசுறது, ஸ்மோக்கிங் ஜோன் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாப்புல. ஆனால் கதை டிமாண்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேங்ஸ்டராக மாசா வில்லன்றோட தெளிவாக வந்திருக்காப்புல ஹெச்.வினோத். இதில் நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், அவர் ஓப் நிறைய வச்சிருக்காரு, ஃபேன்ஸ் நிறைய ஓப் வச்சிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் ட்ரைலர் பார்த்துட்டு தெரியும், நிறைய விஷயத்தை ஃபுல் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த நெக்கலாக சிரிக்கிறதாகட்டும், வெகுதனமாக சிரித்து வெறுப்பதாகட்டும், பயங்கரமாக வெறுத்தனா டைலாக் சொல்கிறதாகட்டும், பேசிட்டேறப்போ டான்ஸ் ஆகிட்டே பேசுறதாகட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிஸ்க்ளைமர் கட் பண்ணுறப்போ எல்லாம் வந்துருக்கலாமேப்பா அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனால் வார்த்தைகள் ரொம்ப மோசமாகவும் இருக்குது, நிறைய இடத்துல வந்து அபத்தமான வார்த்தைகள். இது ஓடிடியில் மட்டும் வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனால் சென்சாரில் கட் பண்ணாலே இது ஓடிடியில் அந்த வார்த்தையில் வர வாய்ப்பு இருக்காது. அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, 5 நிமிஷம் 35 செகண்டில் படம் வர்றப்போ இந்தியன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்களா, அந்த வார்த்தையை ரீஃபில் பண்ணி சொல்லியிருக்காங்களா, ரீநோலில் வரக்கூடிய விஷயம் அது பதிலாக ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் குறிக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஃபுல் வார்த்தை நமக்கு தான் தெரியாது கோடிங்காக வர்றது, அது தப்பான விஷயமாக குறிக்கப்படலாம் ஆடியன்ஸ் பேஸில், அதனால் அது வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அதை தூக்கிட்டாங்க, மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது, ஓகேங்களா. தேர்டு வார்த்தை தான் மியூட்டோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், OTH அந்த வார்த்தைக்கு மியூட் போட்டிருக்காங்க, ஷார்ட் நம்பர் 25 வருதுங்க சார். அடுத்த பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஓகே, PUDU ஸ்டார்ட் ஆகிற வேர்டுங்க, அவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐ அந்த வார்த்தைக்கு ஷார்ட் நம்பரில் 27 107 வந்து மியூட் போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் வந்து நா த ரீ அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஷார்ட் நம்பர் 72 வந்து மியூட் போட்டிருக்காங்க. அடுத்தது OTHI அப்படின்ற வார்த்தை கூட FY ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஷார்ட் நம்பர் 152 மியூட் போட்டாங்க. ஏகப்பட்ட ஷார்ட் வந்திருக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி. எத்தனை ஷார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 ஷார்ட் சொல்லியிருக்காங்க, 12 26 18 25 ஷார்ட் அப்படியே போயிட்டே இருக்குங்கன்ற மாதிரி இருக்காங்க. தூக்கலை மியூட் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட்லாம். ஸோ ஒரு ஒரு 5 நிமிஷம் கிட்ட படத்தில் மியூட்லேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட்டு இன்னும் வேறு லெவல் ஒரு பேர்டு வேர்டு, அது எப்படி மீன் பண்ணுறது எனக்கு தெரியல. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி இல்லைங்க டேஷ் 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 பண்ணுறேன். ஸோ அது என்ன நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுக்கோ, ஓகேவா. ஷார்ட் நம்பர் 173 வருதான் இது. ஸோ ரீல் நம்பர் 2 17 நிமிஷம் 24 செகண்ட் இந்த வார்த்தை உங்களுக்கு வரும். ஸோ மியூட் பண்ணக்கூடிய வார்த்தை இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி மியூட் பண்ணிருக்காங்க அதே OTH வார்த்தையை. அடுத்த பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஒரு வார்த்தையை டிஸ்ட்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, வடக்கன் அப்படின்ற வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை வந்து டிஸ்ட்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வடக்கன் யார் சொல்லுவோன்னா, சீமான் பேச்சு கேட்டாலுமே தெரியும் யாரை வடக்கன் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருள் வந்துடுற போகுது. ஸோ அது வந்து தப்பாக ஒரு நபரை குறிக்கிற மாதிரி ஆகிடும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த வார்த்தையை டிஸ்ட்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்க, வேறு வார்த்தை வச்சுக்கோங்க. சரி ஓகே, நம்ம தனிப்பட கருத்தா சொல்லி நம்ம பிரச்சனை மாட்டிக்க தேவையில்ல, மாற்றது மாற்றிட்டு சார் டீமே. அதுக்கடுத்த வார்த்தை மியூட் பண்ணதும் வந்து அதே OTH வார்த்தை தான் மியூட் பண்ணியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டும் 7வது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, 50% ஆஃப் வயலன்ஸ் சீன் இருக்கான், குழந்தைய வந்து ஒரு குழம்பு பற்றி கொலை பண்ணுற மாதிரி அது விஷயம் தெரில, ஒரு வயலன்ஸ் சீன் இருக்குது குழந்தைய வச்சு பண்ணுற மாதிரி, அந்த சீனை வந்து மியூட் பண்ணி ட்ரிம் பண்ணிருக்காங்கன்னா 100% சீனை 50% தான் மாற்றிட்டாங்க, அவ்வளோ ட்ரிம் பண்ணி சொல்லிக்கிட்டாங்கன்னா அந்த சீன் விட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் 49 நிமிஷத்தில் 21 செகண்டில் வரும் அந்த விஷயம். 8வது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க, அந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து நான் டிஸ்ப்ளே இல்லைங்க, நான் உங்களுக்கு போடுறேன் நீங்களே படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. பாஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை திருப்பி மியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கான மீனிங் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்டர் ஓன்னு வச்சுக்கோங்க, எஃப்னு வச்சுக்கோங்க, அடுத்தது பியூன்னு வச்சுக்கோங்க,
அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வேடியா வந்து நம்பர் 8, 9, 10 எல்லாம் வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ட் நம்பரில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காப்புல சீக்வன்ஸாக. ஸோ 12th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விஷுவலேஷனில் வந்து இந்த டிசின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும், மந்த்லி விஷுவலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டாக போட சொல்லிட்டு பிளாக் கலர் வேலிஸில் போட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்மோக்கிங் ஜோன் பண்ணுறது மட்டும் விஷுவலாக. லிரிக்ஸ் பாட்டில் வந்து நம்ம ஒரு கேங்ஸ்டர் காசே தாங்கிறதான் சாங்கில் வந்து காந்திக்கு கூட சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கலான்ற மாதிரி அந்த காந்தின்ற வார்த்தையை வந்து விஷுவலாக டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 செகண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க விஷுவலாக வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஸ்பெண்ட் சீனாக வந்து டிஸ்க்ளைமர் போடுறது அந்த மாதிரி இன் பண்ணுறதா வந்து 14 செகண்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம விஷுவல் வரப்போகுது. ஸோ 2.5 மணி நேரம் திருவிழாவாக கொண்டாட போகிறோம் பொங்கலை நம்ம துணிவு படத்துடைய. ஸோ துணிவு படத்துக்கு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ண போகிறேன். இன்னும் 2 நாள் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன் டிக்கெட்டு. லவன் சேனல் தெரியலனா ஆன்ல போய் பார்க்கல. துணிவு படத்துடைய லைவாக நான் போய் படம் பார்த்துட்டு அது ரிவ்யூ ஆடியன்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு நான் என் பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ சான்ஸ் ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க துணிவு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் தென் பாயிண்ட் ஆஃப் வியூவாக கூடக்கூடிய வாரிசு படத்தோடையவங்களும் பண்ணிக்கோங்க. வாரிசு படத்தோடைய டைலாக வரப்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ தளபதி ஃபேனை யாராவது லவ் பண்ணுறீங்களோ அவங்களும் பண்ணு பாருங்கள். நான் போடுவேன், நான் அந்த பாயிண்ட்டோட பொதுவாக இருப்பேன். நான் தலை ஃபேன் தான், எந்த மாற்றம் இருக்கிறதும் கிடையாது. ஒரு யூடியூபாக ரிவ்யூ பண்ணுறப்ப நான் ரெண்டு பேரையும் சமந்தட்டெலாம் வச்சு பார்க்க முடியும். இவரை வைத்தியம் ரிக்கே வச்சு நான் பார்க்க முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப்ல அவரோட ட்ரைலர் ரிவ்யூ நான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். வேர் டேக்கர் செஸ்.